கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் தத்வே நயச்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராணரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 8. இந்த பாகத்தின் தலைப்பு படைத்தான் பிரமன் அப்படிங்கிறது. சென்ற பாகத்தில் நாம் பார்த்தது ஸ்ரீ வராகாவதாரத்தின் வரலாறு. பூமி தேவியை உத்தாரணம் செய்ய அழகிய வராகமூர்த்தியாக எம்பெருமான் நாராயணன் தோன்றினார் அப்படின்னு பராசர மகரிஷி மைத்ரேயருக்கு சொன்னார். அதை நாம் அனுபவித்தோம். பூமி அப்படிங்கிறது கையில் கிடச்ச உடனே மேலே அதில் படைப்பு தொழிலை தொடங்க வேண்டும். அந்த படைப்பு தொழிலுக்கு அதிபதியாக பிரம்மதேவனை நியமிச்சிருக்கார் எம்பெருமான் நாராயணன். அதனால இப்போ பிரம்மா படைப்பை தொடங்கப் போகிறார். பூமிக்குள்ள எதெல்லாம் படைச்சார் பிரம்மதேவன் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் இன்றைய தினம். முத முதல்ல எப்படி சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு பிரம்மதேவன் யோசிக்கிறார். அவருக்கு எம்பெருமான் வேதம் அப்படிங்கிற அருமையான ஒரு தீபத்தை கையிலே கொடுத்திருக்கிறார். அந்த வேதத்தில் இருக்கிற மந்திரங்களை தியானம் பண்ணிண்டே இருந்தா சிருஷ்டிங்கிறது தானா நடக்குமாம். அந்த மந்திரத்தை ஒழுங்கா தியானம் பண்ணணும். சரி, தியானம் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பிரம்மதேவன். எப்போவுமே முத முதல்ல ஒரு காரியத்தை ஆரம்பித்தா அதில் பூர்த்தியாக மனசு லைக்கும்னு சொல்ல முடியாது. அந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்டிலேயே எல்லாம் ரொம்ப சரியாக வந்துடும்னு சொல்ல முடியாது. அதே தான் பிரம்மதேவன் விஷயத்திலையும் ஆச்சாம். முத முதல்ல அவர் தியானிக்க ஆரம்பிக்கிறச்சே அந்த தியானம் அவ்வளோ சரியாக அமையலையாம். அதனால அவர் செஞ்ச முதல் சிருஷ்டி, முதல் படைப்பு அவர் எதிர்பார்த்த மாதிரி இல்லையாம். என்ன வந்தது முத முதல்லன்னு கேட்டால், ஸ்தாவரங்கள் வந்தனவாம். ஸ்தாவரங்கள்னா என்ன? மரம், செடி, கொடி, புல் முதலியவைகள். இதுக்கெல்லாம் சுகம் துக்கம் அந்த மாதிரி உணர்ச்சியெல்லாம் கிடையாது. வெளியில் இருக்கிற சப்தம் ஸ்பர்ஷம் அதெல்லாமும் அதுகளால் உணர முடியாது. இந்த மாதிரி ஓரறிவு கொண்ட ஸ்தாவரங்களே வந்து சேர்ந்தன முத முதல் படைப்பாக. இது பிரம்மதேவனுடைய மனசில் இருந்தது இல்லை. பிரம்மதேவன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறார்னு பார்த்தா, ஒரு சிருஷ்டி செய்யணும். அந்த சிருஷ்டி எப்படி இருக்கணும்னா, அது வந்து யாகங்கள்லாம் பண்ணக்கூடியவையாக இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். ஆனால் இந்த ஸ்தாவரங்களால் அதை செய்ய முடியுமோ? முடியாது. இப்படி ஒரு சிருஷ்டி ஏற்பட்டுடுத்து, சரி இருக்கட்டும், இது ஒரு சிருஷ்டியாக இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறார். மேலே 200 தடவை தியானம் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாராம். அப்படி ஆரம்பித்த பொழுதும் அவருக்கு மனசு முழுசாக லைக்கலை. அந்த தியானமும் பூர்த்தியாக அவருக்கு பிடிச்ச மாதிரி அமையலையாம். அதனால இப்போ ஒரு சிருஷ்டி உண்டாருது. அந்த சிருஷ்டி பிரம்மதேவனுடைய பார்ஸ்வத்திலேருந்து உண்டாச்சாம். பார்ஸ்வத்திலேருந்துனா அவருடைய உடலில் இருக்கிற பக்கங்களிலிருந்து உண்டானவாம். அது என்ன சிருஷ்டின்னு பார்த்தா, திரியக்குகள் வந்து சேர்ந்தன. திரியக்குகள்னா மிருகங்கள். திரியக்குகள்னா இப்படி படுத்துன்னு இருக்கா மாதிரி ஹரிசான்டலாக இருக்கக்கூடிய சிருஷ்டிகள், மிருகங்கள். அந்த மிருகங்கள் 28 வகை வந்தனவாம் பிரம்மதேவன் கிட்டேந்து. அதை வேற மகரிஷி மெனக்கெட்டு சொல்றார், 28 வகை மிருகங்கள் வந்தது. அது எப்படி இருந்ததுன்னா, முதல்ல 2 குழம்புகள் உள்ள ஆடு மாடு அந்த மாதிரி இருக்கக்கூடிய 9 வகை மிருகங்கள் வந்துதான். அதுக்கப்புறம் 1 குளம்புள்ள கழுதை குதிரை அந்த மாதிரி இருக்கிற 6 வகை மிருகங்கள் வந்துதான். அதுக்கப்புறம் 5 நகங்கள் உடைய புலி பூனை அந்த மாதிரி இருக்கிற 13 வகை மிருகங்கள் வந்துதான். அந்த மாதிரி 28 வகை மிருகங்கள் திரியக்குகள் பிரம்மதேவன் கிட்டேருந்து தோன்றித்தாம். இது 2வது விதமான சிருஷ்டி. இந்த மாதிரி திரியக்குகளுக்கும் இவர் எதிர்பார்க்கிற அறிவு உண்டோ? கிடையாது. அவைகளுக்கும் யோசிக்கக்கூடிய திறல் கிடையாது. அதனால யாகங்கள்லாம் செய்யறதுக்கு இவைகளுக்கும் சாமர்த்தியம் கிடையாது.
அதனால யாகங்கள் செஞ்சு இந்த உலகத்துல பிரவர்த்திப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு சிருஷ்டி செய்யணும்னு ஆசைப்பட்டு பிரம்மதேவன் வெவ்வேறு சரீரங்கள் எடுக்கலாம்னு நினைக்கிறாராம். ஒரு ஒரு விதமான சிருஷ்டி பண்றதுக்கு ஒரு ஒரு விதமான சரீரம் எடுக்கலாம்னு நினைக்கிறார். முதல்ல ஒரு சரீரம் எடுத்தாராம். அந்த சமயத்துல அவருக்கு தமோகுணம் ரொம்ப நிறைஞ்சு இருந்துதான். தமோகுணம் நிறைஞ்சு இருக்கும் பொழுது சில பேர் உண்டானார்கள். அந்த சமயத்துல சில சிருஷ்டிகள் நடந்தன. அதனால அந்த சிருஷ்டிகளுக்கு தமோகுணம் நிறைஞ்சு இருந்துதான். இந்த சிருஷ்டியில வந்தவர்கள் யாருன்னு பார்த்தா அசுரர்கள். அந்த அசுரர்களுக்கு தமோகுணம் நிறைஞ்சு இருக்கும். இப்படி தமோகுணம் உடையவர்களை போய் படைச்சுட்டோமே அப்படின்னு நினைச்சார் பிரம்மதேவன். சரி, இந்த சரீரமே நமக்கு வேண்டாம் அப்படின்னு அதை தியாகம் பண்ணிட்டாராம். உடனே அவர் தியாகம் பண்ணின அந்த சரீரம் இரவாக மாறியதாம், ராத்திரி பொழுதாக மாறிடுத்தாம் பிரம்மதேவனுடைய தியாகம் பண்ணப்பட்ட சரீரம். இதனாலதான் அசுரர்களுக்கு ராத்திரி வேளையில பலம் ஜாஸ்தி. அசுரர்களை குறிச்சு செய்ய வேண்டிய பூஜைகள் எல்லாம் ராத்திரி வேளையிலேயே செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் அசுரர்கள் ராத்திரி வேளையில் பலசாலிகளாக இருக்கிறதுக்கான ரகசியம். இப்படி ஒரு சரீரம் அதை தியாகம் பண்ணிவிட்டார். சரி, இந்த மாதிரி அசுரர்கள் தமோகுணம் நிறைஞ்சவர்கள், இவர்களா யாகங்கள் பண்ண போறா? மேலும் கேட்டா இந்த அசுரர்கள்லாம் யாகத்தை போய் கலைப்பா, இந்த சிருஷ்டினாலையும் பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறார். சரி, வேற ஒரு சரீரம் எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டாராம். இந்த சமயம் அவர் தன்னைத்தானே ரொம்ப சந்தோஷமா வச்சுட்டாராம். சத்துவகுணம் நிறைஞ்சு இருந்துதான் அவர்கிட்டக்க இந்த சமயத்துல, இந்த சரீரத்துல. இந்த சத்துவகுணம் நிறைந்த சரீரத்திலேந்து ஒரு சிருஷ்டி உண்டாச்சு. அதுவும் பிரம்மதேவனுடைய சரீரத்தினுடைய மேல் பகுதியிலேந்து, முகத்திலேந்து உண்டாச்சாம் ஒரு சிருஷ்டி. அந்த சிருஷ்டியிலேந்து வந்தவர்கள் யாருன்னு பார்த்தா இவர்கள் தான் தேவர்கள், சத்துவகுணம் நிறைந்தவர்கள். இந்த தேவர்கள்லாம் பிரம்மதேவனுடைய சரீரத்தினுடைய மேல் பகுதியிலேந்து வந்ததுனால பூமியில காலே வைக்காம மேல் லோகம் நோக்கி போயிட்டார்களாம். அந்த தேவர்களை பார்த்து சந்தோஷப்பட்டார் பிரம்மதேவன். ஆஹா, சத்துவகுணம் நிறைஞ்சவர்களா இருக்காளே அப்படின்னு நினைக்கிறார். ஆனா இவர்களுக்கெல்லாம் போகத்திலேயே மனசு லயிச்சிருக்கு. அதனால இவர்களும் யாகங்கள் செஞ்சு மேல முன்னேறணும்னு நினைக்க மாட்டா. ஏன்னா ஏற்கனவே அவ ஒருவித சந்தோஷத்துல இருக்கா. அதனால இவர்களும் யாகங்கள் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு பிரம்மதேவனுக்கு தோன்றித்தான். சரி, இப்ப இவர்களை படைச்சும் நம்மளுடைய ஆசையானது நிறைவேறலையே அப்படின்னு நினைச்சு தேவர்கள் படைச்ச அந்த சரீரத்தையும் தியாகம் பண்ணினாராம். அந்த சரீரத்தை இவர் தியாகம் பண்ணின உடனே என்னாச்சு, அது பிரகாசமுடைய பகல் பொழுதாக மாறியதாம். அதனாலதான் தேவர்களுக்குரிய காரியங்கள் எல்லாம் பகல் பொழுதுலேயே செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவர்களுக்கு பகல் பொழுதுல பலம் ஜாஸ்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இந்த சரீரத்தையும் தியாகம் பண்ணிட்டார் பிரம்மதேவன். அடுத்தது இன்னொரு சரீரம் எடுத்துண்டாராம். திரும்பி ஒரு தடவை சத்துவகுணமுடைய சரீரமாகவே அது அமைஞ்சுது. ரொம்ப சத்துவகுணம் மிகுந்த ஒரு சரீரம். அந்த சரீரத்திலேருந்து, அந்த சரீரத்தினுடைய பார்ஸ்வத்திலிருந்து, பக்கலிலிருந்து சில சிருஷ்டிகள் உண்டானவாம். அது யாருன்னு கேட்டா இவர்கள் தான் பித்ருக்களாம், பித்ரு தேவதைகள். இந்த பித்ரு தேவதைகளும் தேவதைகள் கோஷ்டியிலே தான் சேருவார்கள். அதனால அவர்களும் யாகங்கள் செய்ய போறது கிடையாது. ஏன்னா அவள்லாம் ஒரு விதமான மேன்மையான நிலையில ஏற்கனவே இருக்கா. அதனால முயற்சி செஞ்சு இன்னும் மேன்மை அடையணும்னு நினைக்க மாட்டாளாம். இவர்களும் யாகங்கள் செய்யக்கூடியவர்கள் அல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த சரீரத்தையும் தியாகம் பண்ணினாராம் பிரம்மதேவன். இப்போ தியாகம் பண்ணப்பட்ட சரீரம், அதாவது பித்ருக்கள் எந்த சரீரத்திலேந்து உண்டானார்களோ அந்த சரீரத்தை தியாகம் பண்ணின உடனே அந்த சரீரம் பிற்பகல் பொழுதாக மாறியதான். பிற்பகல் பொழுது அப்படிங்கறத தான் அபராண்ணம் அப்படின்னு சொல்லுவா. அந்த சமயத்துலதான் பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் செய்யணுமாம். தர்ப்பணங்கள், சிராதங்கள் எல்லாம் அபராண்ணத்திலேயே செய்யணும். ஏன்னா அந்த சமயத்துலதான் பித்ருக்களுக்கு பலம் ஜாஸ்தி அப்படிங்கிற ரகசியத்தையும் இந்த இடத்துல விஷ்ணு புராணத்துல சொல்லி கொடுக்கிறார் நமக்கு பராசர மகரிஷி.
இப்படி ஆச்சு. இப்படி மூன்று விதமான சரீரங்களை தியாகம் பண்ணிவிட்டார் பிரம்மதேவன். அசுரர்களை உண்டாக்கினார், அந்த சரீரத்தை தியாகம் பண்ணார், அது ராத்திரியா மாறித்து. தேவர்களை உண்டாக்கினார், அந்த சரீரத்தை தியாகம் பண்ணார், அது பகலாக ஆச்சு. பித்ரு தேவதைகளை சிருஷ்டி பண்ணினார், அந்த சரீரத்தை தியாகம் பண்ணினார், அது பிற்பகல் பொழுதாக ஆச்சு. இப்போ நான்காவதாக ஒரு சரீரம் எடுத்துக்கிறார். அந்த சரீரம் ரஜோகுணம் மிகுந்ததாக இருந்ததாம். அதுலேந்து அவருடைய நடு பகுதியிலேந்து, பிரம்மதேவனுடைய அந்த சரீரத்தின் நடு பகுதியிலிருந்து உண்டானவர்கள் தான் மனிதர்களாம். அந்த நடுநிலையிலேந்து உண்டானத்தினால நடுவுல இருக்கிற பூமியில அவர்கள் வசித்தார்களாம். அவர்களுக்கு ரஜோகுணம் ஜாஸ்தியா இருந்ததுனால எப்பொழுதும் ஏதாவது காரியம் பண்ணிண்டே இருக்கணும்னு நினைப்பாளாம். அவளால நிம்மதியா இருக்க முடியாது, அதனால ஏதாவது ஒன்னு செஞ்சுட்டே இருக்கணும்னு நினைப்பார்கள். அதனால நல்வழியில போறதுக்கு யாகங்கள் இவர்கள் செய்வார்கள் அப்படின்னு தீர்மானிச்சார் பிரம்மதேவன். சந்தோஷப்பட்டாராம். யாகங்கள் செய்யறதுக்கு சிருஷ்டி வந்தாச்சு அப்படின்னு நினைச்சு சந்தோஷத்துல அந்த சரீரத்தை தியாகம் பண்ணினார். அந்த சரீரம் என்னவா மாறித்துன்னு கேட்டா காலை பொழுதாக மாறித்தான். காலை பொழுதுனா விடிஞ்ச உடனே இருக்கக்கூடிய பொழுது, சூரியோதயமான உடனே இருக்கக்கூடிய காலை பொழுது. அந்த பொழுதுலதான் மனிதர்கள் ரொம்ப நன்னா செயல்படுவாளாம். இப்பொழுது கூட நாமத்தை அனுபவிக்கலாம். கால வேளையில நம்மளுக்கு இருக்கக்கூடிய செயல்பாடு வேற எந்த சமயத்திலும் இருக்க முடியாது. அப்பேற்பட்ட மனிதர்கள் காலை பொழுதுல நன்கு செயல்பட்டு யாகங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இப்படி சிருஷ்டி செய்து முடித்தார் பிரம்மதேவன். இப்படி தேவர்களை சிருஷ்டித்த பிறகு மனிதர்களை சிருஷ்டிக்கும் முன்னே பலவித சரீரங்களை எடுத்து முயற்சி பண்ணி பண்ணி பார்த்திருக்கார் பிரம்மதேவன். அப்படி ஒரு முயற்சி செய்யும் பொழுது வேற ஒரு சிருஷ்டியும் நடந்திருக்கு அப்படிங்கிறார் மகரிஷி. அது என்ன சிருஷ்டின்னு பார்த்தா, ஒரு சமயம் ஒரு சரீரம் எடுத்துண்ட பொழுது பிரம்மதேவனுக்கு பசி ரொம்ப அதிகமா இருந்துதான். அந்த சமயத்துல அந்த பசியில அந்த கோபத்துல சில பேர்கள் உண்டானார்களாம். அவர்கள் ரொம்ப தாடி மீசையோட பாக்குறதுக்கு பயங்கரமா இருந்தார்களாம். இவர்கள் யாருன்னு கேட்டா இவர்கள் தான் ராட்சசர்கள். இந்த சிருஷ்டி பண்ணப்பட்ட ராட்சசர்கள் ரொம்பவும் கொடூரமானவர்களாக இருந்தார்களாம். அவர்கள் போய் பிரம்மதேவனையே சாப்பிடணும்னு நினைக்கிறார்களாம். அதுல இப்படி சாப்பிடணும்னு போனவா சில பேர், அப்படி போனவாளை தடுத்து நிறுத்தினாலாம் சில பேர். இல்லை இல்லை, நீங்களாம் பிரம்மதேவனை சாப்பிடக்கூடாது, நாங்கள் ரட்சிக்கிறோம் பிரம்மதேவனை, நம்ம ரட்சிக்கணும் அவரை அப்படின்னு சொன்னாளாம். இப்படி ரட்சிக்கணும்னு சொன்னதுனாலே இவாளுக்கு ராட்சசாள்னு பேர் வந்து கொடுத்தான். என்ன, பிரம்மதேவனை ரட்சிக்கணும்னு சொன்னாளா? அப்படின்னா ராட்சசர்கள்லாம் ரொம்ப நல்லவாளா இருக்கணுமே அப்படின்னு நம்மளுக்கு நினைக்க தோன்றது இந்த சமயத்துல. ஆனா உண்மையில விஷயம் அது இல்லை. அவள்லாம் ரட்சிக்கணும்னு ஹேளனமா கிண்டலா சொன்னாலாம். பிரம்மதேவனை உண்மையா போய் சாப்பிட போயின்னு இருக்காவா? அப்படி இருக்கிறச்சே ஒன்னும் சாப்பிட தேவையில்லை, ரட்சிக்கலாம் அப்படின்னு ரட்சிக்கிற மாதிரி ரட்சிச்சு சாப்பிடணும்னு ஆனா உண்மையிலேயே போனாலாம். ஹேளனமா சொன்ன வார்த்தை, ஆனா இப்படி ரக்ஷியதாம் ஏஷஹா அப்படின்னு அவ சொன்னதுனால அவளுக்கு ராட்சசாள்னு பேர் வந்ததாம். உண்மையிலேயே விழுங்கிற நிலைமை வரைக்கும் போயிட்டாளாம் சில பேர்கள். நாங்கள் இப்பொழுது உண்போம் உண்போம் க்ஷாமகா அப்படின்னு சொன்னாலாம் சில பேர். அப்படி சொன்னவர்களுக்கு யக்ஷர்கள்னு பேர் வந்துதான். இந்த மாதிரி பயங்கரமான சிருஷ்டிகள் ராட்சசர்களும் யக்ஷர்களும் வந்து சேர்ந்தார்கள் பிரம்மதேவனுடைய இந்த சரீரத்திலிருந்து. இப்படி போய் ஒரு சிருஷ்டி பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப வருந்தினாராம் பிரம்மதேவன். அப்படி வருந்தின பொழுது அப்படி தலையில கை வச்சுண்டாராம். தலையில கை வச்சுட்ட உடனே அவருடைய தலையில இருக்கிற கேசங்கள் எல்லாம் உதிர்ந்தனவாம். அந்த மன உளைச்சல்ல கேசங்கள் உதிர்ந்து கீழே விழுந்துதாம். அப்படி உதிர்ந்த கேசங்கள் திரும்பி போய் அந்த தலை மேலேயே ஏறித்தான். இப்படி ஏறின கேசங்கள் தான் சர்ப்பங்களாக மாறித்தான். சர்ப்பனாத் அப்படின்னா மேலே ஏறுறதுன்னு அர்த்தம். இப்படி பிரம்மதேவன் தலையிலேருந்து உதிர்ந்த கேசங்கள் எது திருப்பி மேலே ஏறினவோ அதெல்லாம் சர்ப்பங்களாக பாம்புகளாக மாறித்தாம். இதுதான் சர்ப்பங்கள் உண்டான வரலாறு. இப்படி அநேக சிருஷ்டிகள் பண்ணிண்டே இருக்கார் பிரம்மதேவன். கந்தர்வர்களை உண்டாக்கினார், பட்சிகளை உண்டாக்கினார், அதே போல ஓஷதிகள் மலைகள் எல்லாத்தையும் உண்டாக்கினார். வெவ்வேறு சரீரங்கள்ல இந்த மாதிரி உண்டாக்கி 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 அதுக்கப்புறம் மனிதர்களையும் உண்டாக்கி முடிச்சாராம் பிரம்மதேவன். இப்படி இவர் பண்ண படைப்பு
நான்கு வகையாக நம்ம புரிஞ்சிக்கலாம். முதல்ல ஸ்தாவர சிருஷ்டி பண்ணினார், அப்புறம் திரியக் சிருஷ்டி பண்ணினார், அப்புறம் தேவ சிருஷ்டி, அதுல தேவதைகள் பிதிரு தேவதைகள் ரெண்டு பேரும் உள்ளடக்கம், அப்புறம் மனுஷ்ய சிருஷ்டி. இதை தவிர பலவித அசுரர்கள், ராட்சசர்கள், சர்ப்பங்கள் எல்லாத்தையும் உண்டாக்கினார் அப்படின்னு தெரியறது. இது மட்டும் போராதுன்னு இதுக்கு மேல ருத்ரன், சனகர், சனந்தனர், சனத்குமாரர்கள் அப்படின்னு பல்வேறு மானச புத்திரர்கள் போன்றவர்களையும் சிருஷ்டித்தார் பிரம்மதேவன். இந்த சிருஷ்டிக்கு கௌமார சிருஷ்டி அப்படின்னு பேரு. இந்த மாதிரி படைப்பு வகைகளை பலவிதமாக செய்தார் பிரமன் அப்படிங்கிறத பராசர மகரிஷி ரொம்ப விவரணமாக மைத்ரேயருக்கு சொன்னதை இன்றைய தினம் நாம் அனுபவிச்சோம். மேல சிருஷ்டியை எதற்காக நடத்தினாரோ பிரம்மதேவன், அந்த யாகங்களை அவர் எப்படி செய்ய வைத்தார் மனிதர்களை அப்படிங்கிறத அடுத்த பாகத்துல பார்க்கலாம்.